வைரஸை தவிர்க்க எடுக்கிற உணவு வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை நிறையா கொடுக்கணும். ஏன்னா எதிர்ப்பு சக்தி இருந்தால் நம்ம பெரும்பாலும் எந்த வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம வந்து பட் எங்களோட டயட்ரி சர்வேல பார்த்தீங்கன்னா வந்து 20 கிராம் 25 கிராம் தான் ஒத்தத்தருவம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால புரத சத்து முக்கியம். இது எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க ரெகுலராக எடுத்தாங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். செலினியம் இருக்கிற உணவு எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எது ஆக்சிடேஷனை குறைக்குதோ இது வந்து நம்ம இம்யூனிட்டி சத்தை பெட்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வணக்கம், நான் தாரிணி கிருஷ்ணன், சத்துணவு நிபுணர் பேசுகிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து வைரஸ் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவு எடுக்கணும்னு. இப்போ பேசிக்காக வைரஸை தவிர்க்க எடுக்கிற உணவு வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை நிறையா கொடுக்கணும். ஏன்னா எதிர்ப்பு சக்தி இருந்தால் நம்ம பெரும்பாலும் எந்த வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம வந்து அதை கடெக்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புரத சத்து. இது வந்து ஐடியல் பாடி வெயிட்டுன்னு சொல்கிறோம். பேசிக்காக ஒருத்தர் வந்து 160 சென்டிமீட்டர் இருந்தால் அவங்க 58 லேருந்து 62 கிலோ இருக்கணும். இவங்களுக்கு 1 கேஜிக்கு அதான் அந்த 60 கிலோவுக்கு 0.6 to 0.8 கிராம் அப்படின்னு சொல்கிறோம் புரத சத்து. ஸோ 38 லேருந்து 40 கிராம் ப்ரோட்டீன் அவங்களுக்கு தேவை. பட் எங்களோட டயட்ரி சர்வேல பார்த்திங்கன்னா வந்து 20 கிராம் 25 கிராம் தான் ஒத்தத்தருவம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் புரத சத்து முக்கியம். இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ முறை சாப்பிட்றவங்கள பருப்பு வகைகளில் இருக்குது. இந்த மாதிரி காராமணி இல்லை பச்சைப்பயிறு இந்த மாதிரி முழு பல்சஸ் இதில் இருக்குது. இல்லை அசைவ முறை சாப்பிட்றவங்க வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு இதிலெல்லாம் இருக்குது. அடுத்தது முட்டை. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெகுலராக எடுத்தாங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஜிங்க் இருக்கிற உணவு. ஜிங்க்குன்னு பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லா நட்ஸ்லேயுமே இருக்குது. அது வந்து நம்ம மூக்கடலையாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த இது ஏன்னா முழுசாக இருக்கிறதுனால, இல்லை வந்து இந்த பாதாம் வால்நட் இந்த மாதிரி ஐட்டங்களில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா செலினியம். இது வந்து நம்மளோட கார்லிக்கில் இருக்குது, இல்லைன்னா வந்து இந்த சிக்கன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஷெல் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டங்களில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செலினியம் இருக்கிற உணவு எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்கிற உணவு. விட்டமின் சி வந்து எலுமிச்சம்பழத்துலேயும் இருக்குது, ஆரஞ்சு பழத்துலேயும் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சா ஆக்சிஜன் பட்டவுடனே இந்த விட்டமின் சி குறைஞ்சிடும். ஸோ இதுக்கு பதில் நம்ம பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இதில் வந்து 100 கிராமில் 600 மில்லிகிராம் வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ சிறிய அளவு நம்ம வேக வச்சா கூட கொஞ்சம் வந்து போனால் கூட நிறையா இருக்குது. இந்த பவுடர் பண்ணால் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய நெல்லிக்காவை வெறும்னா நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுட்டோம்னா இதை எடுத்து நம்ம அழுத்தினா 6 லேருந்து 8 பீஸ் வரும். இந்த 6 பீஸில் 1 பீஸில் 2 பீஸ் சாப்பிட்டா போகும். முழு நெல்லிக்காவும் நம்ம சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. விட்டமின் சி தவிர இப்போ பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின் சியே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இன்னொன்று ஆரஞ்சு கலர் இருக்கிற உணவு. ஸோ ஆரஞ்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட்டு பப்பாளி இந்த மாதிரி இருக்கிற ஐட்டங்கள். இதில் பீட்டா கேரட்டின்னு ஒரு சத்து இருக்குது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ எந்த அளவு நம்ம உடம்புக்குள்ளே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம சாப்பிட்டோமோ அது வந்து உடம்புக்குள்ள ஆக்சிடேஷனை குறைக்கும். எது எது ஆக்சிடேஷனை குறைக்குதோ இது வந்து நம்ம இம்யூனிட்டி சத்தை பெட்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா செலினியம், விட்டமின் சி, விட்டமின் இ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நிறைய ப்ரோபயோட்டிக் உணவு. ப்ரோபயோட்டிக்னால் நம்ம பெரிய குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியா. இது எப்படி வரும்? நம்ம நார் சத்தை எடுத்தாலே இது வந்து பெரிய குடலில் இருந்து இது நல்ல பாக்டீரியாவை சுரக்கும். இந்த நல்ல பாக்டீரியா சுரக்க சுரக்க நம்ம உடம்புல அது பரவ பரவ இது ரொம்ப நல்லது. ஏன்னா இது எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. ஸோ உணவில்லன்னு பார்த்திங்கன்னா புரத சத்து, ஜிங்க் சத்து, செலினியம் சத்து, விட்டமின் சி, விட்டமின் இ. ஸோ இப்படி அடுக்கிட்டே போனால் என்ன பேசிக்காக என்னென்னா நார்மலாக உணவு எடுங்க,
நிறைய காய் எடுங்க, பழங்க எடுங்க, நிறைய புரத சத்து உள்ள உணவு எடுங்க, அண்ட் சீசன் வாரியாக எடுங்க. இப்போ சீசன் வந்து உங்களுக்கு பலாப்பழம்னா பலாப்பழம் சாப்பிடுங்க, இல்லை சீசனில் வந்து இப்போ வந்து கொய்யாப்பழம் அப்படின்னா கொய்யாப்பழத்தை எடுங்க. அப்போ தான் அந்த பழத்தில் உங்களுக்கு பெஸ்ட் உணவு கிடைக்கும். அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கலாம்.